மரியம்ங்கிறவங்க கேட்கிறாங்க, விஷம் தடவி ஆட்டு இறைச்சியை கொடுத்த யூத பெண்ணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்து விட்டதாகவும் அதை சாப்பிட்ட இன்னொரு மனிதர் இறந்ததாகவும் பயானில் கேட்டிருக்கிறேன். என்னுடைய கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரின் குடும்பத்திற்காக அந்த யூத பெண்ணிடமிருந்து இழப்பீடு தொகையோ அல்லது அவளுக்கு மரண தண்டனை வழங்கியதா ஹதீஸ் உள்ளதா, இறந்த அந்த மனிதரின் குடும்பத்திற்கு நபிசல் உதவி செய்தார்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து ஒரு யூத பெண் என்ன செய்கிறாங்கன்னா, ஹைபரில் வந்து ஒரு இறைச்சி உணவை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது விஷம் கலந்த ஒரு இறைச்சியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரசூல்லாவும் சாப்பிட்றாங்க, அப்புறமேல கையை எடுத்துடுறாங்கன்னு வைங்களேன். இருந்தாலும் அதை வேறு சில ஆட்களும் சாப்பிட்டாங்க. அதில் வந்து ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா, ரசூல்லாவோட சாப்பிட்ட ஒரு ஆள் பிஷ்ருபுனுல் பரா, பிஷ்ருபுனுல் பரா பின் மஹ்ரூர் என்கிற ஒரு ஆள் வந்து அந்த அந்த இறைச்சியை சாப்பிட்டதுனால இறந்துடுறாரு. ரசூல்லாவுக்கு பாதிப்பு இல்லை, பாதிப்பு இல்லாமல் எல்லாம் காப்பாற்றிக்கிட்டான்னு வைங்க. உங்களை மனிதர்கள் வந்து எல்லாம் காப்பாற்றுவேன்னு சொன்ன அடிப்படையில் அவங்களுக்கு மரணம் சம்பவிக்கவில்லை. கொடுத்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல்லா சாப்பிட்டாங்க, அதுவும் சாப்பிட்டா இறந்துட்டார். இப்போ ரசூல்லா வந்து ரசூல்லாவுக்கு விஷம் கொடுத்து தெரிஞ்சவுடனே கொன்றுவோமான்னு கேட்பாங்க. இப்போ ரசூல்லா வேணான்றுவாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படவும் இல்லை, சம்மந்தப்பட்ட ஒருத்தர் மன்னிக்கலாம்ல. இப்போ சம்மந்தப்பட்டவர் ரசூல்லா தானே, அதனால அந்த ஹதீஸில் வந்து தண்டிக்கலன்னு நிறைய ஹதீஸுகள் வரும். இவர் வந்து பிறகு அடுத்த நாள் தான் இவர் இறந்து போகிறாரு. யார்? பரா பின் பிஷ்ருபுனுல் பராங்கிறவர் மௌத்தா போகிறார். அவர் மரணம் வச்சவன என்ன செய்கிறாங்கன்னா, அவளுக்கு தண்டனை கொடுத்தாங்க. ரசூல்லா அபூதாவுதுலையும் தபரானியுடைய கபீர்லையும் சுனனுல் குப்ராங்கிற நூல்லையும் ஹாக்கிம்ங்கிற நூல்லையும் இதை பற்றி வரும்பொழுது என்ன வருதுன்னு கேட்டால், இப்போ மாத்த பிஷ்ருபுனுல் பரா பின்னு மாறு விசிறுபுனல் மாறா மதினாவாசி இவர் இவர் இறந்து விட்டார். உடனே என்ன செய்யறாங்க, ஃபாமர பிஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவள் விஷயமாக உத்தரவிட்டார்கள். இப்போ குத்திலத்து அவ வந்து கொல்லப்பட்டாள், தண்டிக்கப்பட்டாள்னு வருது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விஷம் கொடுத்ததுக்காக வேண்டி வேணான்னு சொல்லிட்டாங்க. பிறகு இந்த பரா பின் விசிறுபுனல் பராங்கிறவர் அவர் மௌத்தா போன உடனே என்ன செய்கிறாங்க, அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை, அந்த யூத பெண்ணுக்கு மரண தண்டனை கொடுத்தார்கள். இன்னொன்று முறைக்கு பொதுவாக எல்லா விஷயங்களும் சொல்லி தான் தெரியணும். இஸ்லாத்துக்கு ஒரு பொதுவான ஒரு சட்டம் இருக்குது. ஒருத்தர் கொல்லப்பட்டார்னு வந்துச்சுன்னு வைங்க, கொல்லப்பட்டவருக்கு நியாயம் வழங்கினாங்களா, நீங்கள் தனியாக தேடக்கூடாது. ஏன்னாட்டா ரசூல்லா வந்து அவங்க சட்டமே தானே, நியாயம் வழங்குறது தானே. என் மகள் ஃபாத்திமா திருந்தாலும் கையை வெட்டுவேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ யாருக்கு எந்த பாயை ஏற்பட்டாலும் இழப்பீடு வணங்காமல் விடமா, இழப்பீடு கொடுத்ததாக ஒன்றுமே வரல. அந்த கொல்லப்பட்டவருடைய குடும்பத்துக்கு என்ன செய்யணும், இழப்பீடுலாம் வாங்கி கொடுக்கணும்ல. அந்த இழப்பீடு கொடுத்ததாக வரல, வராவிட்டாலும் அப்படித்தான் நடந்து இருக்கும். நீங்கள் ஆதாரம் தர வேண்டியதில்லை, சட்டம் தானே. ரசூலுல்லாஹ்வுடைய சட்டம் அதுவாக இருக்கும் பொழுது அந்த சட்டத்தை நூலளவும் பெசகாமல் அவங்க வந்து நடைமுறைப்படுத்தினார்கள் என்கிற வகையில் அவங்க இந்த மரண தண்டனை கொடுத்திருப்பார்கள் என்று நீங்கள் விளங்கணும். இல்லாட்டா கூட அதுக்குரிய இழப்பீடும் கொடுத்திருப்பார்கள் விளங்கணும். மரண தண்டனை கொடுத்ததுக்கு என்ன வருது, ஆதாரம் இருக்குது. இழப்பீடு கொடுத்ததுக்கு ஆதாரம் இல்லை, அதான சட்டம் தானே, இழப்பீடு வாங்கி கொடுக்கணும்னு தானே இருக்கிறது. அது ஒரு விஷயம்.